நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீபாவளி நாளே ஸ்பெஷல் தாங்க. இந்த வருஷமும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக இத்தனை வருஷமா நம்மள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம விஜய் டிவி ஸ்டார்ஸ் அவங்களும் உங்க கூட கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க. இந்த தீப ஒளி திருநாள் விஜய் டிவியுடன் இணைந்து கொண்டாடுங்க. தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சர்வதேச திரைப்படங்களுக்கு நிகராக தமிழ் சினிமாவை தலை நிமிர வைத்த மனவாட்டியே மணாளனின் பாக்கியம் இந்த ஆண்டு இணையில்லா படைப்பு. உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது உலக நாயகனின் விஸ்வரூபம் தீபாவளி சிறப்பு திரைப்படம். காணத்தவராதீர்கள். தமிழ் படம்னாலே மூணு விஷயங்க, ஹீரோ, காமெடி, குத்துப்பாட்டு. இந்த மூணும் இல்லாம எந்த வகையான ப்ரமோஷனும் இல்லாம மிக தைரியமா டைரக்டர் மிஷ்கின் தயாரித்து இயக்கி நடித்த படம் ஊனாயும் மாட்டுக்குட்டியும். இந்த படத்தை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா சிலர் சிலர் மாதங்களுக்கு முன் சொல்லுவாங்க, சிலர் சிலர் வாரங்களுக்கு முன் சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் சில தினங்களுக்கு முன் ரிலீஸ் ஆகி இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க இந்த படம் இந்த தீபாவளி அன்னைக்கு உங்க விஜய் டிவியில ஒளிபரப்ப போறாங்க. கண்டிப்பா பாருங்க. மிஷ்கின், திருப்பி இன்னொரு காவியத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்த மிகச்சிறந்த படம் இது. ஒரு ஆங்கில படத்துக்கான அத்தனை தரமும் இது. மிஷ்கின் மட்டும் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது மொழியை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. நாமெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞனுடைய சிறந்த படைப்பு. ரொம்ப எக்ஸலண்ட், சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. மாஸ்டருங்க, எங்களுக்கு என்ன மாஸ்டருங்க அவர். அகைன் மிஷ்கினால் மட்டுமே முடிந்த ஒரு ஸ்பெஷல் படம். தரமான சினிமா, நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு களம், மிகப்பெரிய நிஜம். மிஷ்கின் சாருனுடைய தி பெஸ்ட் ஃபிலிம். ஒரு அன்கன்வென்ஷனல் என்டர்டெய்னர். தமிழ் சினிமாவோட வரலாறு எழுதும் பொழுது இது மிஷ்கினுடைய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட படம் அப்படின்றத வந்து மிக ஆணித்தரமாக சொல்வதற்கான எல்லா தகுதிகளோடும் உழைத்திருக்கிறார். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அந்த டைட்டில்லே வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது, ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ். ரெண்டு கேரக்டர்ஸு, ஒரு ஒரு மோசமான மனிதன், ஒரு ஒரு நல்ல இளைஞன். இது ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும்? தங்களுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் அவங்க ஊற்று பார்க்குறாங்க. இந்த ஓனாயை ஓனாயை ஊற்று பார்க்குது, ஆட்டுக்குட்டி உள்ளே ஊற்று பார்க்குது. இது வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பற்றியான ஒரு கதை. ஒரு ஃபிக்ஷனோடு சேர்த்து கொஞ்சம் போயட்டிக் லைசன்ஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் அந்த படம். ஸ்ரீ வந்து வழக்கு என்ன நடித்த உடனே அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. நான் உல்ஃபை சுட்டு கொண்டுட்டேன் சார். அதுக்கு ஓனாய் கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் என்ன சொன்னால் வந்து நீங்களே பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. நான் பண்ணால் தான் கரெக்டாக இருந்திருக்கும்னு நானும் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப டீப்பராக ரொம்ப சின்சியராக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். நான் கொஞ்சம் உடம்பெல்லாம் கம்மி பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த கரெக்டர் பண்ணேன். சார், நான் ஒன்று ரெண்டு மூணு எண்ணுவேன், அதுக்குள்ளே துப்பாக்கி கீழே வச்சுருங்க, இல்லைதான் சத்தியமாக சுட்டுருவேன். ஒன்று ரெண்டு சார். இப்போ வழக்கமான சினிமாவில் இருக்க எல்லா அந்த சோ கால்டு த ஃபார்முலாயிக் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் வந்து உள்ளே சேர்க்கலை. ரொம்ப சுத்தமாக பண்ணப்பட்ட ஒரு படம். மற்ற டேரக்டர்ஸ் பார்த்தாங்க, பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான், எல்லாமே தெரியும். என் மேலே ரொம்ப
என் மேலே விமர்சனமும் இருக்கும் நண்பர்களும் என்னுடைய ரொம்ப பிடிக்கிற நண்பர்களுமே எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சசி ரொம்ப சொன்னார். அப்புறம் வசந்தபாலன் வந்து அவருடைய பிளாக்ல எழுதியிருந்தார். என்னையை பற்றி எதுவுமே தெரியாத செல்வராகவன் வந்து அவருடைய பிளாகில் வந்து ஏதோ அவருடைய ஃபேஸ்புக்கில் ஏதோ அதை அனுப்பியிருந்ததை சொன்னாங்க. ஆஸ்டன்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் எனக்கு தெரியாதவங்களாம் வந்து ரொம்ப இந்த படத்தை பற்றி இந்த படம் ஓடணும் பெருசாக ஓடணும் அப்படின்னாங்க. அப்புறம் எப்பயுமே நான் மதிக்கும் மருது, அப்புறம் வந்து நாசர், பிசி ஸ்ரீராம் இவங்கெல்லாம் ரொம்ப என்னை வந்து கட்டி அணைத்து கொண்டார்கள் இந்த படத்தை பார்த்து. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் அங்கே நிறைவாக கிடைச்சிது. என் சக கலைஞர்களே வந்து என்னை வந்து பாராட்டும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு போய் அங்கே வீட்டில் இருக்கவங்கலாம் கூட்டியாராங்க, நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த படம் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ப்ரமோஷனே பண்ணல அந்த படத்துக்கு. நான் வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெருசாக பண்ணல. அந்தளவு ஒரு அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நான் இல்லை ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு நான் ஒரு நான் அன்றைக்கெலாம் ஒருத்தர் கேட்டால் 7 வாட்டி பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியல. நான் நன்றி சொல்லாமே இருக்கிறேன். ஏன்னா நன்றி சொல்ல முடியல. நன்றி சொன்னால் அது ஒரு அளவு நன்றி அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருது. நான் என் ஆன்மா, என்னுடைய உள் உணர்வு, என்னுடைய உள்ளார்ந்த என்னுடைய இன்னர் பீயிங் வெளியே வந்து எல்லார் பாதங்களையும் தொட்டு வணங்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஊரில் ஒரு ஓனம் இருந்துச்சான். தமிழ் தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக கரடிக்கு பிடிக்காத நரிகள் எல்லாம் காட்டில் போய் ஓனாய் வேட்டையாடுமா? திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நரியை வேட்டையாடும் போது ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்க வந்துருச்சு. உள்விளக்கு வேணும். இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் கொலை செய்யும் ஓனாயும் ஆட்டுக்குட்டி. தீபாவளி தினம் சிறப்பு திரைப்படம். தீபாவளிக்கு ஸ்வீட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி புது படங்கள் ரொம்பவே முக்கியங்க. தியேட்டரில் என்ன படம் புது படம் போட போகிறாங்கன்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி டிவி சேனலில் என்ன புது படம் போட போகிறாங்கன்னு கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்புக்காகவே நம்ம விஜய் டிவி ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். என்ன கிஃப்ட்னா, இந்த 2013 எல்லாரோட கண்களும் இந்த படத்து மேலே தாங்க இருந்தது. இந்த படத்தை பற்றி பேசாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படத்தில் நம்ம உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் நடித்த படம் விஸ்வரூபம். இந்த படத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் நாங்கள் என்ன தர போகிறோம்னா, இந்த படத்தோடையே நம்ம கமல்ஹாசன் சார் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அவங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ண போகிறாங்க. விஸ்வரூபங்கிற படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனசில் நன்றியோடு இருந்தேனே தவிர நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கல. கண்மணி அன்போட ரஜினி சார் வந்து பேசுவார், டக்குன்னு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவார். கமல் சாருக்கு ஜாலி ஹாபீஸ்னா என்ன? எனக்கு ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கிறதும் சில சமயம் பிடிக்கும். ஒரு கஞ்சா சாமியார் மாதிரி உட்காந்துருப்பேன் நான் ஒரு அரை மணி நேரம். ஸ்மோக்கிங் நான் நிறுத்தி ரொம்ப நாள் நினைச்சு. தவிர அந்த காலத்துல மொத்த காட்சிகள்லாம் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால காப்பியும் குடிச்சு சிகரெட்டும் குடிச்சிட்டு சாயங்கால வேளையில மொத்தம் கொடுக்க வேண்டி வந்தா எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. மே மாதம் வந்து பின் லாடன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது. என்னுடைய ஸ்கிரிப்டில் மார்ச் மாதம் பின் லாடன் செத்து போன கதை இருக்குது. ஆத்தி நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேங்கிறது தான் கதையின் கருத்து. வேற எப்படியும் அதை சொல்ல முடியாது. ஒரு தாயின் அழுகை உடனே புரியும். பாலச்சந்திரன் அவர்கள் எங்கிட்ட சொன்னது, இதை வந்துட்டான்டா இன்னொரு சிவாஜி கணேசன் சொல்லணும், அதுக்கு ரெடி ஆகிப்பா அப்படின்னார். என்ன வேணும் உங்களுக்கு? டேரக்டர் ஒன்று சொல்றாரு. அவர்கிட்ட கேட்டா இல்லை எங்கிட்ட வாங்குறாரு. நான் என்ன வாலியா வாலிபாலா என்ன ஆளாளுக்கு எத்தறீங்க என்ன அப்படின்ட்டார் அவர். என்னால் அவர்கள் இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இருந்த கொஞ்ச நஞ்ச கர்வத்தையும் தகர்க்கடித்தது இந்த அன்பு. அடுத்த வாட்டி தகராறு வந்தால் கைத்தட்டுறதோட இல்லை குரலும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்கள் சின்ன திரையில் விஸ்வரூபம் முதல் முறையாக காண தவறாதீர்கள். உங்கள் விஜய். நியூயார்க் நகரத்தை இந்த 30 வருஷத்துக்கு மனிதர்களே வாழ முடியாத வாழும் நகரமாக்கிற சக்தி தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான
சர்வதேச திரைப்படங்களுக்கு நிகராகும். தமிழ் சினிமாவை தலை நிமிர வைக்க இந்த ஆண்டு இணையில்லா படைப்பு. இந்த தீபாவளி அன்று உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது. அவர் ரெண்டு கால புத்தியில ஷூட் பண்ண உலக நாயகனின் தீபாவளி சிறப்பு திரைப்படம் காணத்தவராதீர்கள். இந்த தீப ஒளி திருநாள் விஜய் டிவியுடன் இணைந்து கொண்டாடுங்கள். நாங்கள் உயிரை விட்டு படம் பண்ணோம். படம் வந்து ரீரிகார்டிங் மாதிரி பார்த்துட்டு நானும் சரிதாவும் கிட்டத்தட்ட அழாத கூட அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. ஆனால் படம் ஓடவில்லை, படம் ஏமாற்றி விட்டது. பாலச்சந்திரன் நொறுங்கி போய் மூலையில் படுத்துட்டார். இதுக்கு மேலே என்னடா படம் பண்ண முடியுன்றாரு. இந்த வாழ்க்கை என்பது மல்யுத்த மேடை மாதிரி, மல்யுத்த மேடை ஒருத்தன் அடிச்சு கேட தள்ளிட்டானா 1, 2, 3, 4 10 இடங்கூடி மேலே எழுந்துக்கணும், இல்லைன்னு தூக்கி போட்டுருவானுங்க. மீண்டும் அந்த மாதிரி எழுந்தான், சிந்து போய் படம் கொடுத்தான், சிரித்து நின்றான். வறுமையிலும் பரோபகாரம். சிவகுமார் கல்வியை கட்டணின்னு நாங்கள் ஒரு 33 வருஷமாக ப்ரைஸ் கொடுத்துட்டு வரோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளூர்லேருந்து ஒரு இளைஞனை கூப்பிட்டோம். அந்த பையன் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தான். அந்த நாடோடு இனத்தை சேர்ந்த பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். அவனுக்கு 5000 ரூபா பணம் கொடுத்தோம். ஏற்புறம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் எப்பவுமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவேன், கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு வருவேன், ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டு வருவேன். நான் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு இந்த மேடை ஏறி போகும்போது உட்காந்துருக்க பசங்கள்லாம் என் பின்பக்கிற டிராயர் கிழிச்சிக்கிட்டு பார்த்துட்டு விசிலடிப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. நான் ஒரு கையை மறைச்சிக்கிட்டு போய் நான் ப்ரைஸ் வாங்குவேன். அந்த அவமானம் என்னன்னு தெரியும். இன்றைக்கு நேற்று வந்து நடிகர் விஜய் வந்து 5000 ரூபா பணம் கொடுத்தாரு, இன்றைக்கி நீங்கள் 5000 ரூபா பணம் கொடுக்குறீங்க, எனக்கு இது ஜாஸ்தின்னு தோணுது. இந்த 5000 ரூபாயில் என் கூட படிக்கிற பொண்ணுங்களை, ஒரு 4 பொண்ணுங்க கிழிஞ்ச பாவாட தாவணி போட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு நான் துணி வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னான். இதுதான் வறுமையிலும் பரோபகாரம். ராம்ராஜ் காட்டன் வழங்கும் சிவகுமார் அறம் செய்ய விரும்பு தீப ஒளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. உங்கள் விஜய். ஜுவல்லரி ஷாப் என் மனைவி அப்படி திரும்பி பார்த்தா அவுட். அப்பதான் தெரிஞ்சது கடைக்கன் பார்வைனா கடை மேல வைக்கிற கண்ணுன்னு அர்த்தம்னு. 8 மணி நேரத்தில் என் ஒய்ஃபு புடவை எடுத்துட்டா சார். இதுக்கப்புறம் இந்த மேட்சிங் கிளவுஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அடடா, அவன் யாருங்கிறத பார்த்தா சாஸ்தாங்கமா நான் விழுந்து வணங்கணும் சார். நான் தீபாவளி கொண்டாடணும், நான் வர வரி நீ தாசில்தாராரு, ரெண்டு பேருக்கு கவர்மெண்ட் தீபாவளி கொண்டாடிடும். ஒரு வீட்டில் சொல்கிறாங்க இந்த வருஷம் காஸ்ட்லி வெடி வாங்க போகிறோம். என்ன வெடி? வெங்காய வெடி. அரசு ஊழியத்தை கேட்டு பாருங்க, புன்னகை எப்படிங்க இருக்குன்னு. மாமூலான புன்னகை தாம்மா அப்படிங்கிறாரு. இந்த மேட்ச் எனக்கு அமையுதா மேடம்? உங்களுக்கு மேட்ச்சே அமையலை மேடம். கல்யாணம் ஆகி 11 வருஷமாக நான் பக்கத்தில் லூசு மாதிரி இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் மிக்சிங் செரமனி அப்படின்ற ஒரு விசேஷமான இன்டர்நேஷ்னல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது கேக் மிக்சிங் செரமனினா அது ரொம்ப பாப்புலரான ஐட்டம் வேர்ல்டு வைடில். இதில் வந்து நம்ம இன்றைக்கி 250 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட லிக்கர், அதாவது எல்லா ஸ்பிரிட்ஸும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் ப்ளம் புட்டிங்காக நம்ம இது ரெடி பண்ணி வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 to 45 days அதாவது லிக்கரில் சோக் ஆனதுக்கப்புறம் கேக்காக மாறும். இது வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட ட்ரெடிஷன் பார்த்திங்கன்னா 16th century பிரிட்டிஷர்ஸால் ஆரம்பிக்கப்பட்டதுனால அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போரேஜ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை அதை வச்சு சாப்பிட்டோம். ஆஃப்டர் 16th century இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த போரேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் ஃப்ளார் அதெல்லாம் போட்டு ஒரு கேக் ஃபார்ம் புட்டிங் ஃபார்ம் அது மாதிரி வந்தது. இப்போது பயங்கர நிறைய டெவலப்மெண்ட் ஆகி விதவிதமான வெரைட்டிஸ் இனோவேட்டிவாக நிறைய கேக்ஸு புட்டிங்ஸ் எல்லாமே வருது. இந்த ஃப்ரூட்டை வந்து வச்சு நம்ம எப்படியும் அரவுண்ட் 500 to 700 kg ஃப்ரூ கேக்ஸ் அண்ட் புட்டிங்ஸாக ரெடி ஆகும் கிறிஸ்மஸ் டைமில். வி ஹேட் த வண்டர்ஃபுல் டீம் ஆஃப் த மூவி அப்கமிங் மூவி ரமி வித் அஸ் அண்ட் டுகெதர் த க்ரீன் பார்க் டீம் அண்ட் த ரமி டீம் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் ஆஃப் த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ். Well, to tell you in brief, we had about 250 kilos of dry fruits and nuts that were soaked in about 45 liters of spirits. And these fruits are going to be soaked over the period of month and a half. And just before Christmas, a week before Christmas, these are all going to be made into
delicious plum puddings and plum cakes and Christmas cakes, etc. விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் பாலகிருஷ்ணன், ரம்மி படத்துடைய இயக்குனர். இன்றைக்கி ஹோட்டல் கிரீன் பார்க்கில் எங்கள் ரம்மி படத்துடைய டீம், அதாவது விஜய் சேவை சார், இனிகோ பிரபாகர், காயத்ரி, ஐஸ்வர்யா, நான், நாங்கள் அஞ்சு பேரும் கேக் ஜெர்மனியில் கலந்துக்கிட்டோம். அதாவது கேக் மிக்சிங் சொல்லுவாங்க. இது எப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு அதுக்கு மேலே லிக்விட்ஸ்லாம், எல்லா லிக்விட்ஸ், எல்லா வெரைட்டியான விஸ்கி, ரம்மு, இம்மு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 40 days அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே கொடுப்பாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் இயர் இதே கேக் ஃபங்க்ஷனுக்கு பீட்ஸா டீம் கூட வந்தேன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. கிறிஸ்மஸ்க்கு 1 month முன்னாடியே வந்து கிரீன் பார்க்கில் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி என்னோடய டீமோட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த யூனோ ஈவெண்ட் டு ஜஸ்ட் கிக் ஸ்டார்ட். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக. La 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 ஒளி திருநாள் விஜய் டிவியுடன் இணைந்து கொண்டாடுங்கள். விஜய் தீப ஒளி ஸ்டார் விஜய் வியூவர்ஸ், நான் தான் கௌதம் கார்த்திக் பேசுகிறேன். இது வந்து என்னமோ ஏதோ ப்ரெஸ் மீட். படம் வந்து அலா முதல் ஐந்தி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஒரு ரீமேக். இது இந்த படத்தில் கௌதம் கார்த்திக், இளைய திலகம் பிரபு, ரகுல் பிரீத், நிக்கிஷா பட்டேல் நடிக்கிறாங்க. கௌதம் கார்த்திக் ரொம்பவே அற்புதமாக பொருத்திருக்கார் இந்த கேரக்டரில் பொறுத்த வரைக்கும். அவரோட கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார் படத்தில், அது பெரிய ப்ளஸ்ஸு. நிறைய விஷயம், நிறைய சீன்ஸ்லாம் வந்து நாங்கள் கார்த்திக் சாரே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வி என்ஜாய்ட் ரியலி ஒர்க்கிங் வித் கௌதம் அண்ட் த டீம். இந்த படத்தில் வந்து என் கேரக்டர் வந்து கௌதம், பேர் கௌதம். அந்த கேரக்டரோட பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா என்னோட பர்சனாலிட்டி தான். நான் எப்படி இருப்பேனோ அதுதான் கௌதம் கௌதமும் இருப்பான். என்னென்னா நான் வந்து ரியல் லைஃப்பில் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பேன், அவன் இல்லை, அவன் ரொம்ப ஒர்க்காஹாலிக் மாதிரி தான் இருப்பான். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். கௌதம் இஸ் அ ஃபன் கோஸ்டா கம்ப்ளீட்லி. தி என்டயர் செட் இஸ், என்டயர் க்ரூ இஸ் ஆஃப் யங் பீப்புள். ஸோ கௌதம்ஸ் யங், எம் யங் இன் எவ்ரி ஒன். ஸோ த எனர்ஜி லெவல் ஒன் செட் வாஸ் ரியலி ஹை. அண்ட் கௌதம்ஸ் பிளேயிங் ஹிம் செல்ஃப் இன் த ஃபில்ம், ஸோ ஹிஸ் எனர்ஜி லெவல்ஸ் ஆல்வேஸ் ஸோ ஹை. இந்த படம் ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அப்பாவுக்கு ஆக்சுவலாக தேடினேன். அவர் சீட்லேருந்து உளுந்து சிரிச்சிட்டு இருந்தார். நானும் இப்படி இப்படின்னு எட்டி பார்த்துருந்தேன், நானும் சிரிச்சிருந்தேன். ஸோ அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த படத்தில் பார்த்து. ரெண்டு ஹீரோயின்ஸ், ரெண்டு பேருக்குமே வந்து இது பிளேட்
ஈக்குவல் ரோல் லைக் ஃபர்ஸ்ட் வந்து ரகுல்பிரீத் சிங் அவங்க வந்து மிஸ் இந்தியா 2011 பீப்புள் சாய்ஸில் வின் பண்ணவங்க. நித்யா த கேரக்டர் இஸ் ஆஃப் அ ஹை எனர்ஜி கேர்ள், அ வெரி பப்ளி கேர்ள், someone who's smart but at the same time has a baby like innocence, which is the best thing about her. So it was like a challenge playing the character. இந்த படத்துல வந்து ரகுல் பிரீத் சிங் வந்து ஒரு ரொம்ப கியூட்டா பப்ளியா நடிச்சிருக்காங்க. அண்ட் நிக்ஷா பட்டேல் வந்து ரொம்ப இன்டென்ஸா நடிச்சிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப டெடிக்கேட்டட். அவங்களுக்கு தமிழ் தெரியலனா கூடயும் அவ்வளோ தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கே நானே கொஞ்சம் ஏமாந்துருப்பேன், எனக்கு அவங்களுக்கு தமிழ் தெரியுமா இல்லையான்ட்டு. எனக்கு அவ்வளோ பக்காவாக பேசுனாங்க அவங்க டைலாக்ஸ் எல்லாம். அண்ட் நிக்கிஷா பட்டேல் அவங்களும் ஷீ இஸ் அன் அதர் கேர்ள் இந்த மூவி. ஐ பிளே வெட்டினரி டாக்டர் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ பிளே கௌதம்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்களோட ரோல் வெர்சடைலான ரோல், எப்பவுமே யூஸ்வலாக இருக்காத மாதிரி லைக் ஷீ இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இந்த மூவி. மியூசிக் வந்து இமான் சார் டிஎம்ஆன் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் வந்து மதன் காக்கி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஃபுல் ஆல்பமும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டிவிடி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. படம் பார்த்தது ரொம்ப ஹிலேரியஸாக இருந்தது. அண்ட் ஒரு சிட்டி பேக்ட்ராப்பில் இருந்தது. நான் இந்த மாதிரி பேக் டு பேக் இந்த வில்லேஜ் பேக்ட்ராப் ஃபிலிம்ஸ் பண்ணதுனால அது வந்து கண்டிப்பாக எனக்கு வேறு ஒரு சேஞ்ச் எனக்கு வந்து தேவை அப்படின்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு வந்த ஒரு திரைப்படம் தான் அது. ஸோ அதனால் கண்டி கரெக்டாக அதை பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அண்ட் வி ஆர் வெரி மச் ஹாப்பி வித் த அவுட் புட் ஃப்ரம் இமான் சார். மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்து இந்த படத்தில் ஒரு சாங் பாடியிருக்காரு. அண்ட் ஸ்ருதி ஹாசன் அவங்களும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் ஆஸ்டர்ஸ் நான் வழக்கமாக என்னுடைய திரைப்படங்களில் புது டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி சிங்கர்ஸ் இதுலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து முதல் தடவையானுடைய ஒரு பாடல் தலைப்பு வந்து ஒரு படத்துக்கு பேராக வந்திருக்கு. ஸோ அதுவே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட மகிழ்ச்சி வந்து இமானவர்களோட இசையில் 5 பாடல்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். பையன் வந்து பொண்ணை திட்டி பாடுவோம், பொண்ணை வந்து பையனை திட்டி பாடுங்க. அந்த வந்து ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து கிடச்சிது இந்த பாட்டில். அந்த பாட்டு வந்து நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா அப்படி, அதான் நீ என்ன பெரியவனா அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வந்து பாடிக்கிற மாதிரியான ஒரு மூடு. அதுதான் இந்த படத்துடைய அந்த ஒரு சாங்குடைய கான்செப்ட். அண்ட் இது ஒரு ஸ்லோ ஜாஸ் அப்படின்ற ஒரு ஜானரில் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது அனிருத் பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ ஜஸ்ட் மேட் அ கால் அண்ட் ஹீ ரெடிலி அக்செப்டட். அடுத்த நாளே வந்து இந்த சாங்கை பாடி கொடுத்தாப்புல. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அதில் வந்து அப்பா டக்கர் அப்படின்னு ஒரு சாங், அது வந்து இது ரொம்ப பேசப்படக்கூடிய சாங்காக வரும். ஏன்னா என்டர்லி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெண்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும் இந்த சாங். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சாங் இருக்கும். அதே மாதிரி எந்த தெலுங்குல இருக்கிற எந்த சாங்கும் நாங்கள் இதில் வச்சுக்கவும் செய்யல. ஃப்ரெஷ்ஷாக தான் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எந்த சைட் என் சைடில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணல. ரவிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 5 பாடல்கள் எடுக்கும்போது ரொம்ப அழகான கான்செப்ட்ஸ் கிளியர் கட்டாக இதுதான் கான்செப்ட்னு சொல்லி கொண்டு வந்திருந்தார். அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு லிரிக்ஸ்லேயும் டியூன்லேயும். சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் கோபி ஜெகதீஸ்வரன் சார், அவர் வந்து மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சாரோட அசோசியேட்டாக ஒரு 18 இயர்ஸ் இருந்திருக்காரு. இந்த படம் வந்து லவ் கம் காமெடி த்ரில்லர், ரொம்ப நல்லாயிருக்கும். படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட் என்டர்டைனராக போயிட்டுருக்கும். எல்லா லைட்டிங்கும் செட்டப்பும் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட். ரொம்ப நான் வந்து ஆக்சுவலாக சிப்பாய் ஒரு ஷூட்டிங் முடிச்ச ஒரு ஷெட்யூல் முடிச்சோடனே தான் இங்கே வரும்போது பார்த்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பட் 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 பட்டுன்னு எல்லாமே செட் பண்ணிட்டாரு. அந்த டீமே அந்த லைட்டிங் டீம் அவர் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தீப ஒளி திருநாள் விஜய் டிவியுடன் இணைந்து கொண்டாடுங்கள். விஜய் தீப ஒளி திருநாள். என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனா நான் அது மட்டும் இல்ல, DIA டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலிஸ்ட். துப்பாக்கி தீபாவளி தின சிறப்பு திரைப்படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்
முக்கியமா நீ எனக்கு தேவையே இல்ல பத்து நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு நீ பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒன்னும் இல்ல சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல பத்து நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு நீ பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒன்னும் இல்ல சத்தா சங்கிருக்கு பாக்கெட்ல தம்பருக்கு உதிர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத கீழ மண்ணிருக்கு வானத்துல சன்னிருக்கு இன்னைக்குதான் முக்கியம் அழுது சாவாத இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சு திட்டு குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பாடா இல ஊதுவாங்கடா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா Thank you.
கார்டு வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுதி கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்குறோம், அந்த கூட வாரி வாரி கொடுக்குறோம், அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம், நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்குறாங்க. என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா, பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. மறக்குறோம் வெக்கம் ரோசம் மறக்குறோம், நல்லா தூங்க மறக்குறோம், நண்பனையும் மறக்குறோம், நாலு கிழமை கூட நாம மறக்குறோம், அவங்க நினப்புலதான் எல்லாத்தையும் மறக்குறோம், நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தான் நம்மள போற போக்கில் மறக்குறாங்க. என்னடா இந்த சோகம் மறக்க குடிக்கிறேன்னு சொல்லுடா சொல்லுடா, பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே டேய் பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு வித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா, கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. ஹே அண்ணா உணா நாம வாழ தேடி போவ, நீ வேணாங்க போனண்ணா தேவதாசாவ, அவளை காதண்ணா டாட்டா சொல்வா பின்னால போவாத. இல்ல இல்ல வேணாம். ஏ ஊத்திக ஊத்திக ஊத்திகண்ணா, மனசை நீ கொஞ்சம் தேத்திக்கண்ணா, வாட்டரும் வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா போட்டுங்கண்ணா, லவ்ல மாட்டிக்கிட்டா சேர்த்துல சிங்கிடுனா, ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா, இவளுக்கு டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா, போத்ததா மூணேவரில் போகுண்ணா, போகாதந்த போதனா, அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா, ஒத்திக்க ஒத்திக்கனா, மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா, வாட்டரும் வாட்டரும் சேர்ந்துச்சுனா கொட்டுக்கு காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் உழல் உழல்னா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. Yeah.
சாட்டர்டே டேட்டிங்னு கூட்டிட்டு போவானா ஆக்டிங் ஆக்டிங்னா ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா ஹாயின்னு சொல்லிடுவா எஸ்கேப் ஆகிடுனா ஸ்கூட்டில ஏத்திக்குவா டேட்டன்னு பார்த்துக்கணா கைய வீசி நீயெல்லாம் கண்ணா மூச்சு ஆடுவ கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடுவட்டவன் சொல்லுற காதல வேணாத்திக திக திகனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா குவாட்டரும் டர்மும் செஞ்சுச்சுனா கொட்டுது காதல் தத்துவண்ணா வாங்கணும் உனக்குங்கண்ணா மை சாங் கேளுங்கண்ணா நான் வள்ள வள்ளல்னா ரொம்ப ஏ ஏ ஏ நா ஏ அண்ணா உனா Come bro, welcome bro, yes song you hear here bro, no blabber bro. Only feeling, feeling, bro. இந்த தீபாவளி அன்று தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சர்வதேச திரைப்படங்களுக்கு நிகராக தமிழ் சினிமாவை தலை நிமிர வைத்த மனவாட்டியே மணாளனின் பாக்கியம் இந்த ஆண்டு இணையில்லா படைத்து உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது உலக நாயகனின் விஸ்வரூபம் தீபாவளி சிறப்பு திரைப்படம் காணத்தவராதீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் Yeah.
We'll be right back.